தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மண் சரிவு அபாயம் காரணமாக 42 குடும்பங்கள் இடம்பெயர்வு. குளித்துக் கொண்டிருந்த நபர் மீது துப்பாக்கிச்சூடு. வெளிநாடொன்றுக்கு அனுப்பப்பட உள்ள 10,000 இளைஞர்கள். மதுபோதையில் போலீசாரை தாக்கிய பெண்களுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. ஹோட்டலில் ஆசையாக வாங்கிய பிரியாணி சாப்பிடும்போது காத்திருந்த அதிர்ச்சி. நியூயார்க் நகர தெருக்களில் பச்சை நிற நீரால் குழம்பிய மக்கள். இனி விரிவான செய்திகள். மண் சரிவு அபாயம் காரணமாக மதுரை மாவட்டத்தின் பிறகலு பத்கொட பிரதேசத்தில் 42 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். குறித்த பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவினால் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மதுரை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். இடம்பெயர்ந்த குடும்பங்களில் சிலர் அருகிலுள்ள பாடசாலைகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். ஏனையவர்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். மண் சரிவு காரணமாக கப்பத்தலை யகலபெத்த வீதியுடனான வாகன போக்குவரத்தும் தடைபட்டுள்ளது. இதற்கிடையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கையை நீடித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் ஹப்புத்தளை மற்றும் ஹெல்துமுல்ல பிரதேச செயலகங்களுக்கும் கண்டி மாவட்டத்தின் தும்பனை பிரதேச செயலகத்திற்கும் 2 நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை, கண்டி, கேகாலை, மாத்தறை மற்றும் ரட்டம்புரி மாவட்டங்களில் உள்ள பிற பிரதேச செயலகங்களுக்கு முதல்நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவு மழையினால் அத்தனைக்கல் ஓயா மற்றும் நெல்வலு 6 பெருக்கெடுத்து ஓடும் அபாயம் தொடர்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீரியல் மற்றும் பேரிடர் மேலாண்மை இயக்குநர் SPC சுற்று வட்டாரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். அம்பாறை மாயதுன பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 42 வயதுடைய நபரொருவர் உயிரிழந்துள்ளார். பாதிக்கப்பட்டவர் தனது வீட்டின் பின்புறம் குளித்துக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நெல் வயலில் ஏற்பட்ட தகராறே துப்பாக்கிச்சூட்டிற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை பிடிப்பதற்கு பண்டாரத்துவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையை சேர்ந்தவர்களை இஸ்ரேலில் பண்ணை தொழிலாளர்களாக பணிபுரிவதற்கு இஸ்ரேலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இஸ்ரேலின் உள்துறை அமைச்சர் மோசே ஹார்பெல் மற்றும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார ஆகியோர் உடன்படிக்கையொன்றை கச்சாத்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி 10,000 இளைஞர்களை பண்ணை தொழிலாளர்களாக உடனடியாக வேலைக்கு அமர்த்த இஸ்ரேலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 7 தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலினால் விவசாயத்துறையில் 30,000 வெளிநாட்டு தொழிலாளர்களில் சுமார் 8,000 வெளிநாட்டு விவசாய தொழிலாளர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஹமாஸ் தாக்குதலின் போது அதிகளவான வெளிநாட்டு தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதுடன் ஹமாஸ் அமைப்பினரால் பலர் பாலஸ்தீனத்திற்கு பணிய கைதிகளாக பிடிபட்டனர். இதேவேளை சுமார் 20,000 பாலஸ்தீனிய விவசாய தொழிலாளர்களை இஸ்ரேலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒப்பந்தத்திற்கு அமைய முதல் இலங்கை விவசாய தொழிலாளர்கள் எதிர்வரும் வாரங்களில் வர வேண்டும் என இஸ்ரேலிய செய்தி நிறுவனமான குளோப்ஸ் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையை சேர்ந்த 4,500 தொழிலாளர்கள் இஸ்ரேலில் பணிபுரிகின்றமை, அவர்களில் பெரும்பாலானோர் வீட்டு பராமரிப்பு துறையில் பணிபுரிகின்றமை குறிப்பிடத்தக்கது. மதுபோதையில் போலீஸ் கான்ஸ்டபிளை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 பெண்களும் எதிர்வரும் 8 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளனர். புதுக்கடை இலக்கம் ஒன்று நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னரே சந்தேக நபர்களுக்கு இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணை கொழும்பு கிரகரி வேதிக்கரையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரொன்றை போலீஸ் போக்குவரத்து அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு சோதனையிட்டனர். இதன்போது குறித்த 2 பெண்களும் மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் சோதனையில் ஈடுபட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் குறித்த 2 பெண்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசையாக பிரியாணி வாங்கி அதனை வீட்டிற்கு எடுத்து சென்று சாப்பிட ஆவலாக திறந்த போது பிரியாணிக்குள் கோழித்தலை இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் ஏலூர் பகுதியை சேர்ந்தவர் பிரதீபா.
சம்பவத்தன்று இவர் மொத்தூரில் உள்ள பரோட்டா கடையில் 4 பிரியாணி பார்சல்களை வாங்கியிருக்கிறார். பிரியாணி பார்சலை எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் சாப்பிட வீட்டிற்கு அவர் சென்றிருக்கிறார். வீட்டில் வைத்து பார்சல்களை பிரித்த போது அதில் ஒரு பார்சலில் பிரியாணிக்குள் கோழியின் முழுத்தலை கிடந்துள்ளது. இதனை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். பிரியாணிக்குள் கோழித்தலை கிடந்தது குறித்து திருர் நகராட்சியின் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அதன் பேரில் சம்பந்தப்பட்ட ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியதோடு ஹோட்டலுக்கு சீல் வைத்து மூடியதாகவும் தெரிய வருகிறது. நியூயார்க் நகர தெருக்களில் திடீரென்று பச்சை நிறத்தில் ஓடிய தண்ணீர் குறித்த புகைப்படங்கள் எக்ஸ் தளத்தில் வெளியாகி விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சாக்கடைகள் மற்றும் கழிவுநீர் குழாய்களில் ஏற்பட்ட கசிவு காரணமாக இதுபோன்று பச்சை நிறத்தில் திரவம் தெருவில் ஓடியிருக்கலாம் என கூறப்படுகிறது. எனினும் இந்த புகைப்படங்கள் வைரலான நிலையில் இந்த காட்சிகளை பார்த்த இணைய பயனர்கள் பலரும் இது வெப்பமயமாக்கல் காரணமாக நிகழ்ந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். மேலும் சில பயனர்கள் இவ்வாறு திரவம் தெருக்களில் ஓடுவது நிலத்தடி நீர் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்றும் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் சரிவு அபாயம் காரணமாக 42 குடும்பங்கள் இடம்பெயர்வு. குளித்துக் கொண்டிருந்த நபர் மீது துப்பாக்கிச் சூடு. வெளிநாடொன்றுக்கு அனுப்பப்பட உள்ள 10,000 இளைஞர்கள். மதுபோதையில் போலீசாரை தாக்கிய பெண்களுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. ஹோட்டலில் ஆசையாக வாங்கிய பிரியாணி சாப்பிடும்போது காத்திருந்த அதிர்ச்சி. நியூயார்க் நகர தெருக்களில் பச்சை நிற நீரால் குழம்பிய மக்கள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.